Hi friends, welcome to Alaska Tamil. இன்னைக்கு நம்ம சுவர்ட் அலாஸ்காவில் ஸ்நாகிங் ஃபிஷ் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஹூக்கில் தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த மீனை பிடிக்க போகிறோம். இப்போ இதான் என்னுடைய தூண்டி. பாருங்கள், இந்த மாதிரி லைட் வெயிட் தூண்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், எவ்வளோ பெரிய கடல், இந்த கடலில் சுற்றி பனிமலைகள், அந்த மலையெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இந்த ஹூக்கை வச்சு தான் இன்றைக்கி இந்த மீன் பிடிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு இந்த மீன் வந்து 6 மீன் பிடிக்கலாம் லிமிட்டு. இங்கே எவ்வளோ பேர் வந்து மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். அந்த அலை வர்ற அழகை பாருங்கள். இதில் நிறைய மீன் வருதுங்க. இங்கே அந்த மீனை வந்து இந்த ஹூக்கை வச்சு தான் நம்ம தூக்கி போட்டு பிடிக்க போகிறோம். பாருங்கள், ஆல்ரெடி எல்லோரும் மீன் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், எல்லாம் லைனாக நின்று பிடிக்கிறாங்க. பாருங்கள் பாருங்கள், ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிட்டாரு. பாருங்கள், ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டாருங்க. ஆல்ரெடி பாருங்கள், மீன் பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்காரு, பிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி தாங்க இழுத்துட்டு போகணும். பாருங்கள், பிடிச்சி அழகாக இழுத்துட்டு போகிறாரு. பாருங்கள், மீன் துள்ளி துள்ளி வருது. பாருங்கள், அழகாக. ஐயோ, மீனை விட்டுட்டாருங்க. அவர் மீனை விட்டுட்டாருங்க. அந்த கொக்கில் மாட்டும் போது அப்படியே ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டு போனுங்க. அப்போ தாங்க அந்த தூண்டில் இருக்கும். பாருங்கள், அந்த மீனை வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் ட்ரை பண்ணுறாங்க அந்த மீனை பிடிக்க. பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறவங்களும் பிடிச்சிட்டாங்களா இல்லைங்க, அவங்க பிடிச்ச மாதிரி தெரியல. அவங்களும் விட்டுட்டாங்க. அவருக்கு பேட் லக் நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ நம்ம வாங்க, நம்ம மீனை பிடிக்கலாம். பாருங்கள், ஒரு அழகான ஒரு போட்டு போகுது. பாருங்கள், இது கமர்ஷியல் ஃபிஷிங் போட்டு. பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக எல்லாருமே லைனாக நின்று அவங்கவுங்க பிடிக்கிறாங்க. பாருங்கள், இதில் நிறைய மீன் வரும். பாருங்கள், நான் இப்போ ஒரு மீன் பிடிச்சிட்டேன். பாருங்கள், எவ்வளோ துள்ளி குதிக்குது பாருங்கள் மீன். அலாஸ்கா சாமர் ஃபிஷ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படி துள்ளி குதிக்குது பாருங்கள். அதை நம்ம மண்டியில் ரெண்டு தட்டு தட்டிக்கலாம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் துடிக்காமல் இருக்கும். நம்ம இதை ரெண்டு தட்டு தட்டிட்டு மண்டியில் இப்போ நம்ம பாருங்கள், அந்த மீன் எப்படி பிடிச்சேன்னு காட்டுற பாருங்கள். அந்த ஹூக்கில் தான் போய் அந்த மீன் படும். அந்த ஹூக்கு தான் வந்து மீனை இழுத்துன்னு வரும். ஸோ அதை பிடிச்சி நம்ம சின்ன வலையில் போய் எடுத்துன்னு வந்துட்டோம். பாருங்கள், இப்போ அந்த மீனை கழுவிக்கலாம் அந்த கடல் தண்ணியிலேயே. பாருங்கள், ரத்தம்லாம் வருது. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக ஒரு அலாஸ்கா சாமன் ஃபிஷ் பிடிச்சாச்சு. பாருங்கள், பாருங்கள், அந்த மாதிரி தான் அந்த ஹூக்கை போட்டு எடுத்து கையில் சுற்றி சுற்றி இழுக்கணும். அப்போ தான் அந்த மீன் மாட்டும். மீன் கும்பலாக வர்றப்ப ஒன்று மாட்டிக்கும். பாருங்கள், ஆல்ரெடி நான் மூணு மீன் பிடிச்சி வச்சுருக்கேன். இன்னும் நான் ஒரு மூணு மீன் பிடிக்கணும். ஒரு நாளைக்கு 6 மீன் தாங்க பிடிக்கணும். அதான் லிமிட்டு. 6க்கு மேலே பிடிச்சா அது இல்லீகலு. ஸோ உங்கள் ஃபிஷிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்னும் மூணு மீன் பாக்கி இருக்குதுங்க எனக்கு. பாருங்கள், என்னோடய தூண்டியை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல் சன்ஸ்ட்ரீங். பாருங்கள், பயங்கரமாக சன் வருது. இந்த கடல் நடுவில் நின்று இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சிங்க இதெல்லாம். பாருங்கள், எல்லோரும் வந்து மீன் பிடிக்கணும் வரல, சில பேர் வந்தவங்க என்டர்டைம் கூட வந்திருக்காங்க. பாருங்கள், ஒரு லேடி பிடிச்சிட்டாங்க. பாருங்கள், ஒரு லேடி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அவங்களும். பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம், அந்த ரெட் டிஷர்ட் போட்டுருக்காங்க. பாருங்கள், பாருங்கள், துள்ளி குதிக்குது. பாருங்கள், மீன் பாருங்கள், மாட்டிச்சுங்க. இன்னொரு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. பாருங்கள், சில டைம் உங்களுக்கு மீன் பிடிக்கும் போது சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப நைஸ் பீப்புள். இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு பிடிச்சிச்சு. பாருங்கள், எப்படி துள்ளி குதிக்குது. பாருங்கள், மீன் எவ்வளோ அழகாக துள்ளி குதிக்குது. பாருங்கள், அட சூப்பராகுது. பாருங்கள், அந்த மலைக்கும் அந்த பனிக்கும் இந்த கடலில் மீன் பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குதுங்க. இங்கே இதை வந்து நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணுங்க இந்த வீடியோவை. பாருங்கள், எவ்வளோ நம்ம ஊரில் மாசி மாவத்தில் இருக்கிற மாதிரி இங்கே மக்கள் வந்து குவிஞ்சு கிடக்கிறாங்க. பாருங்கள், மீன் பிடிக்க இங்கே எல்லாருமே வந்து மீன் பிடிக்கணும் வரல. இங்கே வர்றவங்க சும்மா என்டர்டைன்மெண்ட், இந்த சைட் சீயிங் கோசம், இது ஒரு ஃபன்னு கோசம் வராங்க. வயசானவங்கள்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே வராங்க. இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறாங்கங்க. பாருங்கள், எப்படி ஹூக் போட்டு இழுக்கிறாங்க. பாருங்கள், தண்ணியில் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், மலைகள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கோசம் இந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி நான் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க.
நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு காட்சி பார்க்கறது நான் கொடுத்து வச்சுருக்கேன். உண்மையில் பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி இப்படி எல்லாருமே பாருங்கள் கண்ணில் கண்ணாடி போட்டிருக்காங்க பாருங்கள் சன்கிளாஸஸ். ஏன்னா வந்து அந்த ஹூக்கு வந்து நம்ம கண்ணில் பட்டுடும், அதனால தான் எல்லாருமே வந்து சன்கிளாஸஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப சேஃப்டி, ஏன்னா கண்ணில் பட்டுடும். ஸோ அதனால் எல்லாருமே கண்ணாடி போட்டிருக்காங்க பாருங்கள். தண்ணியில் எப்படி அந்த ஹூக்கு படுத்து பாருங்கள், அதில் தான் மீன் போயிட்டு இருக்குங்க. மீன் நிறைய மீன் வரும், கொச்சு கொச்சு கொச்சுன்னு வரும். இதில் அலாஸ்கா சாமன் ஃபிஷ் வரும், அப்புறம் சில்வர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க அதுவும் வரும். இங்கே பாருங்கள் எப்படி அவன் போட்டு எடுக்கிறான் பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவன் தூண்டியில் டக்குன்னு அந்த ஊக்கில் மீன் மாட்டிக்கும். சில பேர் பிடிக்காமலே போகிறாங்க, எல்லாம் ஒரு ஃபன்னு கோஸ்ட் தான் பாருங்கள். அந்த பொண்ணு பிடிச்சது மீனை கையில் கட்டி எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். அந்த மாதிரி தான் கையில் கட்டி வச்சுப்பாங்க, இடுப்பில் கட்டி. ஸோ மறுபடியும் மீன் பிடிக்கலாம் கண்டினியூவாக. பாருங்கள் நான் மூணு மீன் பிடிச்சிட்டேன், இன்னும் எனக்கு மூணு மீன் பாக்கி இருக்குது. ஸோ அதை இன்னும் நான் ட்ரை பண்ணணும், நான் இன்னும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். இன்னொரு மீன் என்கிட்ட ஆட்டுக்குச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மீன் உங்களுக்கு க்ளோஸாக காட்டுறேன் பாருங்கள், நல்லா துடிக்குது பாருங்கள் மீன் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாலு, இதோட நாலு மீனுங்க எனக்கு. அது பிடிச்ச மீனை இந்த மாதிரி ஒரு ஒரு கயிறில் ஒரு 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 இது மாதிரி இது பாருங்கள், ஒரு குச்சி மாதிரி அந்த ஊக்கில் மாட்டி இன்னொரு வலைய மாதிரி இருக்கும், அதில் போட்டு அந்த நாலு மீனையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். இன்னும் நான் ரெண்டு மீன் பிடிக்கணும். இன்னும் இந்த முதல்ல இந்த மீனை வந்து அந்த உள்ளே இருக்கிற குடல்லாம் க்ளீன் பண்ணணும், இல்லைனா மீன் கெட்டுடும் பாருங்கள். அந்த மீன் கட் பண்ணதில் பாருங்கள் எக் இருக்குது பாருங்கள், இதில் ஃபிஷ் எக்கு. இதை சாப்பிட்லாம், ஆனால் நான் வந்து என்கிட்ட எதுவும் அது கையில் எதுவும் கவர் இல்லை, பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பேன். இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறன்றது நான் சொல்லித்தரேன் பாருங்கள். முதல்ல மீனை வயிற்றில் அந்த அடியில் அந்த நுனியிலேருந்து அந்த தலை வரைக்குங்க முதல்ல கட் பண்ணிக்கணும், ஃபுல்லாக தலை வரைக்கும் கழுத்து வரைக்கும் கட் பண்ணிக்கணும். ஆமாம் பாருங்கள், அந்த வாலாண்டு அதுலேருந்து அந்த கழுத்து வரைக்கும் கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற குடலில் எல்லாத்தையும் சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து மீன் கெடாதுங்க, ஏன்னா வந்து அந்த இருக்கிற கட்ஸு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ அப்போ மீன் அந்தளவுக்கு கெடாது. நான் மீன் ஐஸ்லேயும் வைக்க மாட்டேன், வீட்டுக்கு எடுத்துன்னு போகிற வரைக்கும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் நம்ம ஊர் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா தாங்க எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணுறதை நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன், எப்படி டீட்டெயிலாக க்ளீன் பண்ணுன்னு. இந்த மாதிரி நல்ல உள்ள சுத்தமாக க்ளீன் பண்ணிங்க, அந்த குடல்கள் எல்லாத்தையும் கழுவி போட்டுருங்க. நல்லா ஷார்ப்பாக இருக்கும் கத்தி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் பாருங்கள். அந்த வால் முனையிலேருந்து இந்த கழுத்து வரைக்கும் அப்படியே கண்டினியூவாக கட் பண்ணிக்கினே வந்துங்க. கட் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிங்கன்னு அந்த கழுத்தாண்டை இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் மறுபடியும் அந்த ஃபிஷ் எக் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த எக்கு. சரி நம்ம போட்டுடலாங்க, ஏன்னா நான் எடுத்து போகிறதுக்கு இந்த பேக் இல்லை என்கிட்ட. ஸோ அதனால் நான் போட்டுட்டேன் பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் மறுபடியும். என்னோடய நாலு மீன் நான் க்ளீன் பண்ணிக்கினேன். இப்போ இன்னும் நான் ரெண்டு மீன் பிடிக்கணும் பாருங்கள். எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிக்கினேன் பாருங்கள், மீன் பார்க்கவே அற்புதமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நாலு மீன் பிடிச்சிட்டேன், இன்னும் எனக்கு ரெண்டு மீன் இருக்குது. ரெண்டு மீன் பிடிக்கணும் நான், ஒரு நாளைக்கு ஆறு மீன் தான் அலாவுடு பாருங்கள். இப்படி தான் இழுக்கணும், இந்த கொக்கியை போட்டு இப்படி இழுக்கணும், அதில் மீன் மாட்டோம். சரிங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன், மணி இங்கே மூணு ஆக போகுது. ஸோ நான் பாருங்கள் இந்த அற்புதமான ஒரு காட்சியில் இந்த மீன் பிடிச்சி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃப் கிட்ட கொடுத்து மீன் குழம்பு வைக்க போகிறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக நாலு மீன் பிடிச்சி எடுத்து வந்திருக்காரு. இந்த மீனை வச்சு நம்ம ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம சட்டியில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு, வடவும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வருது. அடுத்ததாக நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதுவும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும். அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவும் காஞ்ச கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ அடுத்ததான் வந்து நான் ஒரு வெங்காயத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். ஸோ நல்லா இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பாலா பிடிச்சி அந்த மீனை வச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் குழம்பு செஞ்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் டைம் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 8:15 ஆகுது. வானத்தை பாருங்கள், நம்ம ஊர் ப்ளூ ஸ்கை மாதிரியே இருக்குது. ஸோ இது நைட்டு மாதிரியே தெரியல பாருங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த மாதிரி நல்லா ஆணி நலமாக வதக்கிக்கலாம். அடுத்தது தான் புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் நான் தக்காளிலாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். மிளகாய் தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம், மூடி போட்டு மூடிக்கலாம். ஸோ அடுத்ததாங்க பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது குழம்பு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு பீஸும் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மீன் குழம்பு கொதிச்சு வருது, ரொம்ப வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள் மீன் இது மாதிரி தான் கட் பண்ண போகிறாங்க. ஸோ அம்மா தான் நீ கட் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து மீன் குழம்புக்கு எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து நல்லா மீன் குழம்பு கொதிச்சு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மீனை சின்ன சின்னதாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதால நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெண்டு பீஸ் மண்டை தான் போடுறேன். ஸோ மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் பாருங்கள் எவ்வளோ ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள், பிரைட் ரெட்டு. இந்த மாதிரி நாங்கள் ஸ்லைஸ் போட்டு வச்சுப்போம். இது வந்து நான் வறுக்கிறதுக்கு மீன் வச்சுருக்குறேன். இந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி சால்ட் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி சிப்ளாக் பேக்கில் போட்டு நாங்கள் வச்சுப்போம். ஸோ எப்போல்லாம் தேவைப்படுதோ நாங்கள் அப்போ ஒரு ஒரு பேக்காக எடுத்து மெல்ட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அடுத்து தான் நான் மசாலா போட்டு பாருங்கள் தோசைக்கல்லில் போட்டு நான் வறுக்கிறேன். அடுத்த சைடும் திருப்பியாச்சு, ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ வறுத்த மீன் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ சர்வ் பண்ணி குழம்பு. மீன் வறுவல் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வறுத்துக்கிறாங்க பாருங்கள் ஒய்ஃபை, அருமையாக இருக்கு. மஞ்சள் மீனே மின்று மிஞ்சிருங்க, அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. மீன் மண்டை பாருங்கள் அருமையாக இருக்குது, மாங்காய் போட்டு. என் பையன் ஒருத்தமாக சாப்பிட்றதுக்கு பின்னால் தவிச்சு நிற்கிறான், வச்சனா வாயில் வச்சுனா உடனே கொத்திக்குவோம் பாருங்கள். ஆமாம் அப்படி பாருங்கள், நம்ம பிள்ளைங்க மீனை நல்லா சாப்பிடுவானுங்க. அது நான் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் சாப்பிட்னா நல்லா இருக்குங்க. ஆனால் போங்க, அருமையாக இருக்குதுங்க இந்த மீன் குழம்பும் இந்த மீன் வறுவலும். நம்ம ஊர் ஸ்டைலில் இந்த அலாஸ்கா ஃபிஷ்ஷும் அந்த சிச்சுவேஷனுக்கும் சம்மர் டைமில் வெளியே இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுல அது ஒரு சுகங்க. இங்கே பாருங்கள் என் பையன் அடங்கவே மாட்டான், ரொம்ப நல்லா ருசிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அலாஸ்கா வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேங்க. பை காய்ஸ்.